அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி. சதுர்த்தி விரதம் அப்படின்னு பார்க்கும்போது விநாயகரை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பிட்டு பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய நான்காம் நாள் தான் நாம் சங்கடகர சதுர்த்தியாக வழிபாடு செய்கிறோம். சங்கட என்றால் துன்பம், ஹர என்றால் அழித்தல் என்றும் துன்பங்களை அழிக்கக்கூடிய விரதம் தான் சங்கடகர சதுர்த்தி விரதமாக நாம் மேற்கொண்டு வரோம். குறிப்பிட்டு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளில் நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் சுபிட்சமும் தடைகள் இன்றி எல்லா காரியமும் வெற்றியடையும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வீடியோவில் நாம் முழுக்க முழுக்க சங்கடகர சதுர்த்தி நாளில் எப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்யலாம், எப்படி வழிபட்டால் நமக்கு நல்லது அப்படிங்கிற ரொம்பவே பயனுள்ள நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் விநாயகருக்கு போற்றி ஓம் கம் கணபதியே நமக என்ற சில வாசகங்களை பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த சதுர்த்தி திதியானது விநாயக பெருமானை வேண்டி விரதம் இருக்க உகந்த நாள். இந்த நாளில் விரதம் அனுஷ்டித்து வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் என்பது தாங்க ஐதீகம். சரி, நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முன்பு வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய வகையில் பரிகார பலன்கள் சொல்லப்படுதுங்க. வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசும்போது கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நன்மையே நடக்கும். சரி, நாம் சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரை எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறது குறித்து தெரிந்து கொள்ளலாம். இந்த சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை தரிசித்து பிரார்த்தனை செய்யலாம். கஷ்டங்களும் நஷ்டங்களும் காணாது போகும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் எல்லா வளமும் எல்லாம் தேடி வரும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. குறிப்பிட்டு இந்த சதுர்த்தி நாளில் காலை 6 மணிக்கு மேலே தொடங்கி மாலை வரை எப்போ வேணால் நம்ம வழிபாடுகளை மேற்கொள்ளலாங்க. தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. இந்த நாளில் விரதம் இருந்தால் ரொம்ப சிறப்பு. அதுவும் குறிப்பிட்டு சந்திரனையும் விநாயகரையும் வழிபாடு செய்வது ரொம்பவே மங்களகரமானது என்று ஐதீகங்கள் சொல்லுது. சந்திர தரிசனம் காணப்படாவிட்டால் சங்கடகர சதுர்த்தி விரதம் முழுமையடையாது என்று சொல்லுவாங்க. அதே போல் சந்திரன் இரவு நேரத்தில் உதயமாகும். சந்திரனை தரிசனம் செய்த பிறகு விரதத்தை முடிக்கணும் என்று சொல்லலாம். குறிப்பிட்டு ஒவ்வொரு ஒரு வருடத்தில் சுமார் 13 சங்கடகர சதுர்த்தி இருப்பதாகவும் மதிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் ஒவ்வொரு சதுர்த்திக்கும் உருவாகக்கூடிய யோகமும் பலன்களும் வேறுபட்டது. சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு அபிஷேக பொருட்கள் வழங்குங்க. அருகம்புல் மற்றும் வெள்ளருக்கு மாலை சாத்துங்க. மேலும் சர்க்கரை பொங்கல் அல்லது கேசரி அவல் பாயசம் இவையெல்லாம் நைவேத்தியமாக செய்து அருகில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வழங்கலாம். நம்மளுடைய சங்கடங்களை எல்லாம் தீர்த்து வைப்பார் ஆணை முகத்தான் என்றும் நம்பிக்கையோடு. குறிப்பிட்டு சங்கடகர சதுர்த்தி அன்று காலையில் நாம் குளித்து முடிச்சுட்டு அருகில் இருக்கக்கூடிய விநாயகருடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். பிள்ளையாரை 11 முறை வலம் வந்து வழிபாடு செய்யலாம். அருகம்புல் கொடுத்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்தால் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதே போல் தோப்புக்கரணம் போட்டு விநாயகரை வழிபடுவது வழக்கம்தான். அது நிறைய பேர் விநாயகருடைய வழிபாட்டில் செய்கிறதில்ல. அப்படி தோப்புக்கரணம் போட்டு வழிபாடு செய்வது இன்னமும் நல்லது. அதே போல் விநாயகருக்கு விளக்கு ஏற்றி கிடைத்த மலர்களை வைத்து பூஜிக்கலாம். தீப தூப நைவேத்தியங்கள் செய்வது ரொம்ப நல்லது. அன்று முழுவதும் அதாவது மாலை வரை உபவாசம் இருப்பது ரொம்ப சிறப்பு. மாலை வேளையில் அருகில் இருக்கக்கூடிய கணபதி கோவிலுக்கு சென்று சங்கடகர சதுர்த்தி பூஜையில் கலந்து கொள்ளலாம். வசதி இருந்தால் அபிஷேகம் அர்ச்சனை இவையெல்லாம் செய்து பிரசாதமும் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. பிரசாதத்திற்கு லட்டு அல்லது மோதகம் மிகவும் நல்லது. இவை ரெண்டுமே விநாயகருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் கடவுளுக்கு நெய் தீபம் ஏற்றி கணேஷ் ஸ்துதி சொல்லி ஆரத்தி செய்யலாம். மேலும் இந்த நாள் முழுவதும் விரதம் இருந்து இரவில் சந்திர தரிசனம் செய்து உணவு கொடுக்கலாம். அதே போல்
சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரை வணங்குறவங்களுக்கு சந்திர தோஷம் ஏற்படாது என்பது மிக பெரும் நம்பிக்கையாக இருந்து வருது. சந்திர தோஷத்தால் நிறைய பிரச்சனைகள் வரலாம், நம்ம நினைத்த காரியம் தடைபடலாம். அப்படி இருக்கக்கூடியவங்க சந்திரனை இப்படி வழிபாடு செய்யலாம். சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகள் தோஷங்கள் இவையெல்லாம் போக்கக்கூடிய விரதமாகவும் இந்த விரதம் இருக்குது. சந்திர பகவானும் தன்னுடைய தோஷங்கள் நீங்கவும் தன்னுடைய தேய்மானம் நீங்கவும் தேய்பிரை சதுர்த்தி அன்றைக்கு ஸ்ரீ விநாயக பெருமானை நினைத்து கடும் தவம் செய்ய சந்திரனுடைய கலைகள் என்னும் பிறைகள் வளர அருள்வளித்தாராம். தேய்பிரை என்றாலும் விநாயகரனுடைய அருளால் சந்திரனுடைய தேஜஸ் வளர்ந்தது. அந்த நன்னாளைத்தான் நாம் சங்கடகர சதுர்த்தியாக வழிபட்டு வரோம். சங்கடம் என்றால் இக்கட்டு, தொல்லைகள், கஷ்டங்கள், தடைகள் என அர்த்தப்படுது. ஹர என்றால் இக்கட்டு, தொல்லைகள், கஷ்டங்கள், தடைகள் என அர்த்தப்படுதுன்னு பார்த்தோம். ஹர என்றால் நீக்குவது, அழிப்பது என்று பொருள்படுது. சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தால் சங்கடங்கள் தீரும் என்று சொல்லுவாங்க. நவ கிரகங்களில் சூரியனுக்கு அடுத்த நிலையில் இருப்பவர் தான் சந்திர பகவான். சந்திரன் மனோகாரகன், தண்ணீர் சார்ந்த நோய்கள், பயணங்கள், சுவை, உணவு, கற்பனை திறன், தெய்வீக பணி போன்றவற்றைக்கெல்லாம் காரகன் என்று சொல்லலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் வளர்பிறை சந்திரன் சுப பலன்களையும் தேய்பிறை சந்திரன் பாதக பலன்களையும் தருகிறது. சந்திரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கவும் கேது தோஷம் போகவும் விநாயகரை நாம் வழிபாடு செய்யலாம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய சதுர்த்தி திதியை தான் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு பார்த்தோம். அதாவது கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடிய சதுர்த்தி அப்படின்னு பார்த்தோம். அதே போல் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு பார்க்கும்போது சங்கடங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடியதாகவும் குறிப்பிட்டு 12 மாதங்கள் இந்த சதுர்த்தி விரதத்தை நாம் அனுஷ்டித்து வந்தோம் அப்படின்னா சதுர்த்திக்கு முந்தைய தேய்பிறை சதுர்த்தியான மகா சங்கடகர சதுர்த்தியும் ஆவணி மாதம் வரும். இவையெல்லாம் சேர்த்து நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம். விநாயகர் கேதுவின் அம்சம், கேதுவால் ஏற்படக்கூடிய கலஸ்தர தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவர். சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகள் தோஷங்களை போக்கக்கூடியவர். சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகள் தோஷங்களை போக்கக்கூடியவர்னு பார்த்தோம். அதே போல் தன்னுடைய தேய்மானம் நீங்கிறதுக்காக அவரே இந்த வழிபாட்டை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்கிறதால நாமும் மேற்கொள்வதில் மிகவும் நன்மையான பலன்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. துலா லக்னத்திற்கு 10 அதிபதியாக சந்திரன் வர்றதால சந்திர திசை நடைபெறும் போது தொழில் வியாபாரத்தில் அனுகூலமான பலன்கள் அவர்களுக்கு உண்டாகும். விருட்சகத்தில் சந்திரன் நீசம் அடையும் போது விருட்சக லக்னத்திற்கு சந்திரன் பாதகாதிபதி என்பதால் பாதிப்பை தருவார் அப்படின்னும், தனுசு லக்னத்திற்கு 8 அதிபதி சந்திரன் என்பதால் ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே நற்பலன்களை கொடுப்பார் என்றும் சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது நாம் சந்திரனுடைய வழிபாட்டை மேற்கொள்வது மிகவும் நன்மையானது அப்படின்னு சொல்கிறதால கண்டிப்பாக நாம் வழிபாடுகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. 12 மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தியுமே சிறப்பு தான். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதத்திற்கு தகுந்தார் போல சிறப்பு பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம். அதோடு இந்த கிழமையில் வருவது மிகவும் சிறப்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் உண்டு. குறிப்பிட்டு தம்பதியினர் விரதம் இருந்து வழிபாடு செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களிடையே சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்பாங்க, பொருளாதார கஷ்டம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒற்றுமை தம்பதிகளிடையே மேலோங்கும். நீண்ட காலமாக நோயால் அவதிப்பட்டவங்க நோய்கள் நீங்கி பூரண உடல் நலம் பெறுவாங்க. வேலை தேடி அலைந்தவர்களுக்கு விரைவில் வேலை கிடைக்கும். திருமணம் தாமதம் ஆகக்கூடியவர்களுக்கு விரைவிலேயே திருமணம் கைகூடும் அப்படின்னு இந்த சதுர்த்தி விரதத்தை பற்றி நாம் நிறைய விஷயங்களை பார்த்து கொண்டே சொல்லிக்கொண்டே போகலாங்க. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே ஓம் கம் கணபதியே நமக என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்ததற்கு நன்றி. அதோடு நம்ம சேனலில் இது போல் ஆன்மீக தகவல்கள் நிறைய இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு மீண்டும் இன்னும் நிறைய தகவல்கள் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம்
சங்கடகர சதுர்த்தி விரதத்தை எப்படியெல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.